வித்தியாசமா சம்பா ரவைய வச்சு ஒரு வெண்பொங்கல் செய்ய போறோம். வாங்க இதெல்லாம் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். மறக்காம மைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸ்வீட் ரெசிபி அவல் புட்டு. கடை சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். கப்பளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பேப்பர் அவல் இல்லாட்டி கெட்டி அவல் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். வெள்ளை அவலுக்கு பதிலாக சிவப்பு அவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சு நம்ம ரவை மாதிரி குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது ஆறிட்டு இருக்கப்ப அதே வடச்சட்டியில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு 4 to 5 முந்திரி சேர்த்திக்கோங்க. முந்திரி நல்லா செவக்கட்டும். இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. தேங்காய் வந்து லேசாக தான் வறுபடணும், ரொம்ப வணங்கக்கூடாது. இந்த சூட்டிலேயே லேசாக 1 செகண்ட் வறுத்தா போதும், கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. பாருங்க, முந்திரி சூட்டிலேயே நான் வறுத்துட்டேன். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரவை மாதிரி நம்ம வந்து குறை குறைன்னு இந்த அவலை வந்து வறுத்து வச்சு அவலை அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இதுலேயே நம்ம வறுத்து வச்ச இந்த தேங்காயும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 pinch ஏலக்காய் தூள், 1/2 cup அளவுக்கு நம்ம அவல் போட்டோம். அதில் 1/4 cup வெள்ளை பாகு நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்திக்கலாம். வெள்ளை பாகை எப்பயும் போல் நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது நல்லா ஊற ஊற நமக்கு நல்லா சாஃப்டாக புட்டு மாதிரி உதிரி உதிரியாக கிடச்சிரும். அதனால தான் பாகாக நம்ம கரைச்சி ஆட் பண்ணுறோம். அந்த தண்ணி வந்து அவல் வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா புட்டு மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டைம் ஆக ஆக நம்ம பொடிச்ச அவல் வந்து அந்த வெள்ளை பாகை வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக வேணால் நீங்கள் சுடுதண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஒவிரியாகும். இப்போ வந்து நல்லா இது வந்து சாஃப்டாக புட்டு மாதிரி வந்துருச்சு. இப்போ இதே நம்ம சர்வ் பண்ணிடலாம். வெரைட்டி ரைஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்பார் ரவையை வச்சு வெண்பொங்கல் செய்ய போகிறோம். 1/2 வழக்கு கோதுமை ரவைக்கு 2 tablespoons பாசிப்பருப்பை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறோம். இது வந்து நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. 1 teaspoon நெய், 1 teaspoon எண்ணெய் விட்டுக்கோங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் நெய்யில் செய்யறதுனா கூட செய்யலாம். 1/2 teaspoon சீரகம், 1/2 teaspoon மிளகு, இந்த மாதிரி 3-4 முந்திரியை உடச்சி சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாயை நீலவாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். 1 துண்டு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. 1 குத்து கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்க 1/2 வழக்கு ரவையை இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். ரவையை லேசாக இதில் வறுத்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1/2 வழக்குக்கு நான் 1/2 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக நெய் சேர்த்தி இப்போ இதை நம்ம மூடி போட்டு 1 விசில் வர வரலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா குழஞ்சு பொங்கல் மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப சத்தான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம சம்பா ரவா பொங்கல். இதையும் நம்ம வந்து நவராத்திரி அப்போ ஒரு நாள் வந்து நெய்வேத்தியமாக செஞ்சு வரவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ வந்து இதை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுண்டல் வெரைட்டியில் நம்ம நடக்கலை சுண்டல் செய்ய போகிறோம். 1/2 cup நடக்கலையை மேக்ஸிமம் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ நைட்டே நான் ஊற வச்சு உப்பு போட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு மண் சட்டி வச்சாச்சு, சட்டி நல்லா சூடாயிடுச்சு. 1 teaspoon எண்ணெய், 1/2 teaspoon கடுகு, 1/2 teaspoon உளுந்தம்பருப்பு, 1/2 teaspoon கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், 2 pinch பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, 1 குத்து கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வரக்கிக்கலாம். வேக வச்சா நடக்கலையை சேர்த்துக்க போகிறோம். ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டல் பொடி 1/2 teaspoon இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நடக்கலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாங்காவோட புளிப்பு, மசால் பொடி, வேர்க்கடலாம் சேரும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். 4வது நாள் நவராத்திரிக்கு இன்னைக்கு நம்ம ஸ்வீட் ரெசிபி பார்த்தீங்கன்னா அவல் புட்டு செஞ்சுருக்கோம். அவலில் வச்சு நம்ம எப்பயுமே அவல் தாளிப்போம், இல்லாட்டி அவல் தேங்காய் போட்டு சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து அதே ஸ்டைலில் நம்ம ஒரு புட்டு ரெசிபி பண்ணியிருக்கோம். அடுத்தது சம்பா ரவை வெண்பொங்கல் செஞ்சுருக்கோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அது மட்டும் இல்லை, இது கூட நவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து பிரசாதமாக செஞ்சு சாமிக்கு படைக்கலாம். ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வேர்க்கடலையை வச்சு நம்ம யூஸ்வலாக போடுற சுண்டல் பொடி போட்டு ஒரு சுண்டல் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். அடுத்தது 5வது நாளுக்கு இதே மாதிரி 3 டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைல்ஸ் கிச்சன்.